வெல்கம் டு சஜித் எடிட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் பி எஸ் அப்துல் ரஹ்மான் என அழைக்கப்படும் புகாரி சையத் அப்துல் ரஹ்மான். இவர் 15 அக்டோபர் 1927 பிறந்தார். இவரின் ஊர் கீழக்கரை ராமநாதபுரம் மாவட்டம். இவர் அரபு நாடான துபாயிலையும் நம்ம தமிழ்நாட்டில் பல வகையான பிசினஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன பிசினஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மெரிடைம் ஷிப்பிங், ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஜுகேஷன்லேயும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அது நான் பொறுமையாக பார்க்குறேன். இவர் உருவாக்கின யூனிவர்சிட்டி அண்டு கம்பெனிஸ்க்கு என்னென்ன நேம் வச்சிருக்கான்னு பார்க்கலாம். பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி, ஈடிஏ அஸ்கான் ஸ்டார் குரூப், ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ், வெஸ்ட் ஏசியா மெரிடைம், அமானா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஈஸ்ட் கோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஈடிஏ ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எமரேஸ் ட்ரேடிங் ஏஜென்சி. ஈடிஏ ஸ்டார் குரூப் வந்து எப்போ ஆரம்பித்தான்னு பார்த்தீங்கன்னா 1973 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈடிஏவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து துபாயில் தான் இருக்குது. இந்த கம்பெனிலன்னு பார்த்தீங்கன்னா 70,000 மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் வந்து 23 கண்ட்ரீஸ்லேருந்து வந்து இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்னான்னு. அப்துல் ரஹ்மான் தான் ஈடிஏவோட வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தார். இவர் தான் சென்னையில் உள்ள கிரஷன் இன்ஜினியரிங் காலேஜை வந்து ஆரம்பித்தார், ஃபவுண்டர்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த காலேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இவர் பேரில் தான் இருந்துச்சு, பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து கிரஷன் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து நேம் மாற்றினார். ஈஸ்ட் கோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இவர் 1962 தான் ஸ்டார்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இவர் சென்னையில் பெரிய பெரிய இடம் அதாவது லேண்ட்மார்க்ஸ்லாம் வந்து இவர் தான் பில்ட் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி பிரிட்ஜ், கோடம்பாக்கம் பிரிட்ஜ், செப்பக் ஸ்டேடியம், சென்னை சிட்டி சென்டர், கவர்மெண்ட் சென்னல் ஹாஸ்பிட்டல், வள்ளுவர் கோட்டம், இந்த மெரினா பீச் லைட் ஹவுஸ், அப்போலோ காம்ப்ளெக்ஸ் இன் க்ரீம்ஸ் ரோட், க்ரீம்ஸ் ரோட்டில் உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து இவர் தான் இது பண்ணியிருக்கார். இவ்வளோ விஷயங்கள் இவர் செஞ்சுருக்கார். இதுக்கு மேலே சொல்லணும்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் வந்து இவர் மேலே மிகவும் நேசம் வச்சுருந்தாருன்னு சொல்லலாங்க. இவர் இஸ்லாமிய மக்கள் முன்னேற்றத்துக்காக பல நன்கொடை பண்ணியிருக்காருங்க. அது எது மூலியம்னு பார்த்தீங்கன்னா சீரகாட் ட்ரஸ்ட் மூலியமாகவும் ஜக்காட் ஃபண்ட் ட்ரஸ்ட் மூலியமாக நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பல பேருக்கு இலவச கல்வியை கொடுத்துருக்காருங்க. இவ்வளோ செஞ்சவர் வந்து 7 ஜனவரி 2015 வந்து இந்த மண்ணை விட்டு பிரிந்தார்னு சொல்லலாம். இப்போ இந்த ஈடிஏ கம்பெனியை யார் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம் சலாவுதீன் அழைக்கப்படும் சையத் முகமது சலாவுதீன். இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பேட்டை பாயிரதே.